கலையினில் சிறந்தது ஞானம். மலை என்ன மனத்தினிற் கவலை, மலை என்ன மனத்தினிற் கவலை, ஞான மலையாகும் அந்தற்கு சூனியமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யஹ்யா உலுமுத்தீன் கிதாபுடைய தமிழ் கருத்தாக்கம் என்ற தொடர்களிலே இன்று 58வது தொடரிலே இருக்கின்றோம். இந்த தொடரிலே நாம் பார்க்கவிருப்பது இமாம் கஸாலி ரஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட கல்விகளை நீங்கள் எப்படி இல்மு துன்யா உலகம் சம்பந்தப்பட்ட கல்வி என்பதாக இணைக்கிறீர்கள் என்பதாக ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான விடையை கூறினார்கள். இப்போது அதிலிருந்து இன்னொரு கேள்வியை கேட்கின்றார்கள். நீங்கள் கூறுவது ருபுல் ஆதாத் மாமலத்தான கல்வி, உலகத்தோடு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட கல்விகளிலும், அதே போன்று ஒரு தண்டனைகளை இயற்றக்கூடிய விஷயங்களிலும், அதே போன்று மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் சொல்வது உலகம் சம்பந்தப்பட்ட கல்வி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ருபுல் இபாதாத் என்பதாக இருக்கின்றது, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இது போன்ற வணக்கங்கள் இருக்கின்றதல்லவா? இந்த வணக்கங்களை, இந்த இறைவனுக்காக செய்யக்கூடிய இந்த வணக்கங்களை கூட நீங்கள் எப்படி உலகக் கல்வி என்பதாக கூறுகின்றீர்கள் என்பதாக அதிலிருந்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதற்கு இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களே விளக்கம் கூறுகின்றார்கள். இந்த விஷயங்களை, ஒரு மனிதன் இபாதத் என்று செய்யக்கூடிய விஷயங்களை மூன்று விஷயத்தில் நீங்கள் அடக்கலாம். ஒன்று இஸ்லாம், இரண்டாவது தொழுகை சலாத், மூன்றாவதாக ஜகாத். இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் அதற்குள்ளே அடக்கலாம். இப்போது இந்த மூன்று விஷயங்களிலுமே இறைவனோடு இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்ற தீர்வுக்கு வரக்கூடிய சமயத்தில் ஒரு மார்க்க சட்டத்தை அறிந்த ஒரு மனிதர் எவ்வாறு கூறுவார் தெரியுமா? இந்த மூன்றையும் தீர்மானிப்பது உலகம் சம்பந்தப்பட்ட அதனுடைய கடமைகளை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார். அவர்களுடைய உள்ளம் சம்பந்தப்பட்டவைகள் இறைவனோடு இது சேருமா சேராதா என்பதை பற்றி அவருக்கு சொல்ல தெரியாது. உதாரணமாக இஸ்லாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாம் என்ற அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதிலே ஒரு மனிதர் இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் நாவினால் மொழிய வேண்டும், லா இலாஹை இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று அவர் நாவினால் மொழிய வேண்டும். இதை மொழியும் பொழுது அவர் என்ன விதத்தில் அவருடைய இதை எவ்வாறு மொழிய வேண்டும் என்பதோடு அவருடைய விஷயம் முடிந்துவிடும். இவர் நாவினால் மொழிந்து விட்டால் இவர் முஸ்லீம் என்பதாக கூறிவிடுவார்கள். ஆனால் உள்ளத்திலே இவர் ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதை பற்றிய கவலை ஒரு ஃபகீஹுக்கு தேவையில்லை, அவர் அதை பற்றி கவனிக்க மாட்டார் என்பதாக கூறுகின்றார்கள். இதற்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தையும் கொண்டு வருகின்றார்கள். ஒரு முறை உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு போருக்கு செல்கின்றார்கள். அந்த போரிலே அவர்கள் தங்களது எதிரியோடு, தாங்கள் வீழ்த்த வேண்டிய அந்த எதிரியோடு போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இவர்களுக்கு பயந்து இவர்கள் அந்த எதிரியை வீழ்த்தி அந்த எதிரியை கீழே தள்ளி இவர்கள் அந்த எதிரியின் மேலே அமர்ந்து விடுகின்றார்கள். அப்போது அந்த எதிரி என்ன செய்கின்றார்? எதிரி கூறுகின்றார், லா இலாஹை இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை முடிந்து விடுகிறார். ஆனால் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள், இவர் உண்மையாக மனதாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த வாளுக்கு பயந்துதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஆகையினால் இவருடைய இஸ்லாம் செல்லுபடியாகாது, ஆகையினால் இவரை நாம் கொலை செய்து விடுவோம் என்பதாக கொலை செய்து விடுகின்றார்கள். பிறகு இந்த நடந்த நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எதிரியை வீழ்த்தி விட்டேன், அவர் மீது ஏறி அமர்ந்து விட்டேன், அப்போதுதான் அவர் கூறினார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முடிந்தால், இருந்தாலும் என் மனம் கேட்கவில்லை, மனதால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவரை நான் வெட்டிவிட்டேன், அவரை தண்டித்து விட்டேன் என்பதாக உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போது இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹல்லா ஷகத்த அன் கல்பிஹி, நீங்கள் கூறியவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக திருக்கலிமாவை முழிந்தார் அல்லவா, உங்களது எதிரியாக இருந்தார் அல்லவா, அவருடைய கல்பை திறந்தா பார்த்தீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அவர்களை அந்த கேள்வியிலிருந்து என்ன தெரிகின்றது? அவர்களை நீங்கள் விட்டுவிட்டு இருக்க வேண்டியதுதானே, அவர்தான் கலிமா மொழிந்து விட்டாரே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள்.
அப்போது ஒரு மனிதர் வாயிலே லா இலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முழுந்து விட்டாலே ஃபகீஹுடைய வேலை அவர் முஸ்லீமாகி விட்டார் என்று கூறுவதுதான். இவர் முஸ்லீமாகி விட்டார் என்பதை அவர் ஒரு ஃபகீஹ் தீர்மானித்து விட வேண்டியதுதான். இவர் மனதாலே கூறினாரா மனதால் கூறவில்லையா என்ற சிந்தனை ஒரு ஃபகீஹுக்கு தேவையில்லை. இது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கலிமாதானா என்ற சிந்தனை அவருக்கு தேவையில்லை என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸையும் அதற்கு உதாரணமாக அதற்கு ஆதாரமாக கொண்டு வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உமிர்து அன் உகாத்தில் அன்னாஸ், நான் மக்களிடத்தில் போர் செய்வதற்கு ஏவப்பட்டிருக்கின்றேன், மக்களிடத்தில் நான் போர் செய்ய ஏவப்பட்டிருக்கின்றேன். எதுவரை தெரியுமா? ஹத்தா யகூலு, அந்த மக்கள் கூறும் வரை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் வரை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர்கள் கூறிவிட்டால் ஃபைதா காலுஹா ஃபக்கத் அஸமூ மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும், அந்த மக்கள் அதை கூறிவிட்டால் அவர்கள் என்னிடத்தில் இருந்து அவருடைய பொருள்களையும் அவருடைய இரத்தங்களையும் பாதுகாத்து விட்டார்கள், அவர்களிடம் நான் போர் செய்ய மாட்டேன் என்பதாக கூறிவிடுகிறார்கள். அப்போது ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிந்தால் போதும் அவருக்கு ஃபகீஹுடைய எல்லையில் அவர் முஸ்லீமாக மாறிவிடுகின்றார். அதற்கு பிறகு அவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்ற ஆராய்ச்சி ஒரு மனிதருக்கு தேவையில்லை. ஆனால் ஆஹிரா சம்பந்தப்பட்ட கல்வியாக இருந்தால், ஆஹிராவை கவனிக்க வேண்டியவர்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு இந்த உடமையோ அல்லது பொருள்களோ பயன் தராது. மறுமையில் உள்ளத்தின் ஒளிகள் தான் பயன் தரும். மறுமையில் உள்ளத்தினுடைய தூய்மைகளும் உள்ளத்தின் இரகசியங்களும் தான் பயன் தரும். ஆகையினால் அல்லாஹ்விடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் சந்தேகம்தான் இருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக கூறி முடிக்கின்றார்கள். சரி, அடுத்த விஷயம் தொழுகை. தொழுகையிலே நாம் கவனித்தால் ஒரு மனிதர் தொழுக வேண்டிய முறையிலே தொழுகையுடைய வெளிப்பல்லுகள் உள்பல்லுகள் வாஜிபுகள் இவைகளை எல்லாம் சரிவர நிவர்த்தி செய்து ஒரு மனிதர் தொழுகின்றார், தொழுது முடித்து விடுகின்றார். இப்போது ஒரு ஃபகீஹ் மார்க்க சட்ட ஞானி என்ன சொல்வார்? இவருடைய தொழுகை கூடிவிட்டது என்பதாக சொல்லி முடித்து விடுவார். இவருடைய உள்ளம் தக்பீர் கட்டக்கூடிய நேரத்தை தவிர மீதி எல்லா நேரங்களிலும் வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கின்றார். தாங்கள் நடத்தக்கூடிய கடைகளை நினைக்கின்றார்கள், அல்லது தாங்கள் செய்த வேலைகளை நினைக்கின்றார்கள், தாங்கள் செய்த தொழில்களை நினைக்கின்றார்கள். இவ்வாறு வேறு ஏதாவது ஒன்றில் அவர் சிந்தனை செலுத்தினால் கூட ஃபகீஹை பொறுத்தவரை இவருடைய தொழுகை கூடிவிட்டது. ஆனால் அல்லாஹ்விடம் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகையினால் ஒரு ஃபகீஹ் ஒரு மார்க்கத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் அவருடைய வெளிரங்க அமல்களை மட்டும்தான் பார்ப்பார்கள் என்பதாக கூறுகின்றார். இதே போன்றுதான் ஜகாத்தும். ஜகாத்தும் ஒரு மனிதர் கொடுக்கின்றார். அதன் மூலமாக அவர் என்ன நாடு இருந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக ஃபகீஹ் என்ன நினைப்பார்? ஒரு ஜகாத் கொடுக்க வேண்டிய ஒரு மனிதர் இருக்கின்றார், அவர் மன திருப்தி இல்லாமல் கொடுக்கின்றார். அப்போதும் ஜகாத்தினுடைய பல்லுகளை நிறைவேற்றிவிட்டால் அவருக்கு கூடிவிடும் என்பதுதான் அவருடைய கருத்து. அதே போன்று ஒரு மனிதர் ஜக்காத்தை கொடுக்க மறுக்கின்றார், அப்போது அந்த இடத்தில் என்ன சட்டம் செல்லுபடியாகும்? அந்த ஊருடைய அரசர் ஜக்காத்தை வசூலிப்பதற்கு பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்ட மனிதர் கட்டாயமாக அவரிடத்திலிருந்து ஜக்காத்தை பிடுங்கி எடுத்துக்கொள்கின்றார். இப்போது உலக ரீதியிலே அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டியதில்லை, ஜக்காத் கொடுத்தவர் என்ற ரீதியிலே அவரும் செல்லுபடியாகின்றார். ஆனால் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே இவர் மனமு வந்து ஜக்காத் கொடுத்தாரா என்ற கேள்விக்கு உள்ளாக்கப்படுவார். இவர் ஜக்காத்தினுடைய ஜக்காத் முழுமையாக நிறைவேற என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போது ஒரு ஃபகீஹ் அவருடைய எல்லையும் ஒரு ஞானி அவருடைய எல்லையும் வேறு வேறு திசைகளிலே இருக்கின்றது. உலகத்தோடு நின்று விடுகின்றது ஒரு ஃபகீஹினுடைய எல்லை. ஒரு ஞானியனுடைய எல்லை அல்லாஹ்விடத்தில் கூடுமா செல்லுமா செல்லாதா என்ற கோணத்தில் அது இன்னும் விரிவாகி கொண்டே இருக்கின்றது. ஒருமுறை அபு யூசுஃபுல் காசி என்பதாக ஒரு நீதிபதி இருக்கின்றார். இவர் என்ன செய்வார் தெரியுமா? தனக்கென இருக்கக்கூடிய ஜகாத்துடைய பொருள்கள், தான் ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவு அவரிடம் பொருள் இருக்கின்றது. அந்த பொருள்களை ஜக்காத்தினுடைய கடமை எப்போது வரும்? ஒரு வருடம் ஒரு பொருள் பூர்த்தியாகிவிட்டால், தனக்கு ஜக்காத்தினுடைய அளவு பொருள் இருக்கின்றது, உடனே ஜக்காத் கடமையாகாது. அவருக்கு அந்த பொருள் ஒரு வருடம் முழுவதும் இருந்தால்தான் ஜக்காத் கடமையாகும். இவ்வாறு இந்த சட்டத்தை அறிந்த அந்த அபு யூசுஃபுல் காசி என்ன செய்கின்றார்? தங்களது மாத அந்த வருடம் முடிவதற்குள் ஒரு 9 மாதம் 10 மாதம் முடிந்த பிறகு அந்த ஜக்காத்தினுடைய பொருள்களை எல்லாம் தங்களது மனைவியாருக்கு தனது மனைவியாருக்கு ஹிபத்தாக அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுகின்றார். இப்போது இவருக்கு ஜகாத் கடமை இல்லை. இவரே வைத்திருந்தால் இவருக்கு ஜகாத் கடமை. இந்த பொருளை தூக்கி தனது மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுகின்றார். இவருடைய இவர் ஜகாத்துடைய கடமையிலிருந்து நீங்கி விடுகின்றார்.
அந்தம்மா என்ன செய்யும், அந்தம்மாவிடம் நிரந்தரமாக அந்த பொருள் இருந்தால் அவருக்கும் ஜகாத் கடமையாகிவிடும். ஆகையினால் 10 வருடம் 10 மாதம் முடிந்த உடனே அந்த அம்மா என்ன செய்யும், இவரிடத்தில் மீண்டும் அதே பொருளை கொடுத்து விடுகின்றார்கள். இப்போது இவர் ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் ஃபகீஹுகள் என்ன சொல்வார்கள், இவர் ஜகாத் இவர் மீது கடமை இல்லை என்பதாக கூறிவிடுவார்கள். ஒரு முறை இந்த விஷயத்தை ஹசரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம் கூறப்படுகின்றது. இவ்வாறு இவர் இவ்வாறு செய்கின்றார் என்பதாக கூறுகின்றார்கள். அப்போது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஜகாத் அவர் கொடுக்க தேவையில்லை, இது அவருடைய ஞானம் சம்பந்தப்பட்டது, அவருடைய அறிவு சம்பந்தப்பட்டது, இவர் ஜகாத் கொடுக்க தேவையில்லை என்பதாக கூறிவிட்டு அதற்கு பிறகு இன்னொரு விஷயத்தையும் பேணுதல் சம்பந்தமாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பேசுகின்றார்கள். இந்த கல்வியை இவ்வாறு ஃபிக்ஹை இவ்வாறு ஒரு அறிவு மார்க்க சட்டத்தை அறிந்து கொள்வதை விட அறியாமல் இருப்பதே மேல். ஏனென்றால் இறைவனையே இவர் ஏமாற்றுகிறாரா? இந்த ஃபிக்ஹுடைய சட்டத்தை வைத்து இறைவன் விதித்த விதிகளை வைத்து இவர் இறைவனையே ஏமாற்ற முயற்சிக்கின்றாரா? இப்படி ஃபிக்ஹ் சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக தெரியாமல் இருப்பதே மேல் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி பார்க்கையில் ஒரு ஃபகீஹுக்கும் ஒரு ஞானிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த கேள்விக்கான பதிலை இவர்கள் நிவர்த்தி செய்கின்றார்கள். பொதுவாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது ஆரம்ப அந்த பாபுல் இல்ம் என்பதாக, கல்வியின் சிறப்பு என்பதாக ஆரம்பித்தார்கள் அல்லவா, அதிலிருந்தே ஆலிம் என்று குறிப்பிடுவதும் அதே போன்று இல்மினுடைய சிறப்பு என்று குறிப்பிடுவதும் எல்லாமே ஞானிகளை பற்றி மட்டும்தான் குறிப்பிடுகின்றார்கள். அதேபோன்று 7 வருடம் மோதி மௌலவியாக ஆலிமாக வெளியே வருகின்றார்கள் அல்லவா, அவர்களை குறிப்பிடக்கூடிய சமயத்தில் ஃபகீஹ் சட்டங்களை அறிந்தவர்கள் என்பதாகத்தான் குறிப்பிடுகிறார்களே ஒழிய அவர்களை ஆலிம் என்பதாக இவர்கள் குறிப்பிடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள் அல்லவா, அல் ஆலிமோ வரசத்துல் அம்பியா, ஆலிம்கள் நபிமாருடைய வாரிதுகள் என்பதாக கூறுகின்றார்கள் அல்லவா. அந்த நபிமாருடைய வாரிது என்று கூறக்கூடிய அந்த சமயத்தில் கூட இவர்களெல்லாம் உண்மையான ஞானிகள், உள்ளத்தை பார்க்கக்கூடியவர்கள் தான், இவர்கள்தான் அல்லாஹ்வை அறிந்த அந்த மக்கள் தான் உண்மையான ஆலிம்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். 7 வருடம் மோதி மார்க்க சட்டங்களை பற்றி தெரிந்தவர்களை ஃபகீஹுகள் என்பதாகத்தான் இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போது ஆகையினால் இது போன்ற விஷயங்களினால்தான் நான் இந்த உலக கல்வி என்பதாக ஃபிக்ஹை குறிப்பிட்டேன் என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். சரி, இப்போது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேணுதலை பற்றி பேணுதலுடைய விஷயத்தில் ஒரு படி மேலே ஏறி கூறினார்கள் அல்லவா, இப்போது அந்த பேணுதலை பற்றி விவரிக்கின்றார்கள். அந்த பேணுதல் என்பது 4 வகையாக அவைகளை குறிப்பிடலாம். 4 வகையான பேணுதல் இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சரி, அந்த 4 விதமான பேணுதல்கள் எது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நமது மைண்ட் பிளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.